குறைந்த விலை நிறைந்தும் ஒரு மலையாள படம் ஒரு மலையாள படம் அந்த ஆடு ஜீவிதம் ஒரு படம் ஒரு ஆறு ஏழு மலையாள படங்கள் நல்ல வசூல் அதுதான் இன்னைக்கு நம்மளை ஓரளவு காப்பாத்துச்சு பட நாளா அவங்க சீட்டை உடைச்சிருவாங்க அது நமக்கு தான் டேமேஜ் ஆனால் படம் எடுத்த தப்பான டைரக்டர் அவங்க அவங்க அவங்களால தொடக்கூட முடியாது பட் நேரடியாக கிட்டக்க கிடைக்கிறது நான் பாதிக்கப்பட போகிறது நேரடியாக நான் தான் ரஜினி சார் கொடுக்காத ஹிட்டு கிடையாது ரஜினி சார் கொடுக்காத ஃப்ளாப்பும் கிடையாது அதே சோஃபார் இஸ் கன்சன்ட் வித் அஜித் அண்ட் விஜய் எவ்ரி ஒன் சூர்யாவுக்கு பெரிய ஹிட் எல்லாம் வந்திருக்கு பெரிய மைனஸ் எல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி விக்ரம தனுஷ் சிவகார்த்திகே எல்லாருக்குமே வந்திருக்கு சிவகார்த்திகேன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ஸ்டாராக வந்துட்டுருக்கார் அந்த டான் டாக்டர் படமெல்லாம் பெருசாக ஓடிச்சி ஓ ஆனால் ஏன் ஓடிச்சுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல சேட்டலைட் காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க நீங்கள் தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக மூணு வாரமாக நாலு வாரமாக அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுன்றாங்க இப்போ ஒரு சன் டிவியில் நான் ரொம்ப 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 ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் அவங்க அந்த விடாமுயற்சியும் அந்த வேட்டையனும் படம் வாங்கினாங்க கடந்த ஆறு மாதமும் எந்த படமே வாங்கல அந்த நெசை சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்டையும் அல்லது நடிகர்களிட்டையும் நம்ம எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கோம் சார் அஜினி சார்ட்டை வாங்கியிருக்கோம் ஓ கல் சார்ட்டை வாங்கியிருக்கோம் விஜய்கிட்ட வாங்கியிருக்கோம்

தமிழ் சினிமாவின் தற்போதைய நிலைமை குறித்தும் தமிழ் சினிமாவில் தனக்குள்ள அனுபவம் குறித்தும் பேசுவதற்காக திரு திரையர தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் தமிழ் சினிமாவை பற்றி எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் நமக்கு தெளிவாக திடமாக பதில் சொல்ல வந்திருக்கிறார் அவருக்கு நம் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் கண்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் உங்களுடைய அனுபவத்தில் பெரிய நீண்ட நெடிய அனுபவம் திரையரங்கத்தில் திரைப்படங்களை திரையிடுவதிலும் அது ரசிகர்கள் நேரடியாக சந்திப்பதிலும் அதில் லாபம் ஈட்டுவதும் பல்வேறு சினிமா குறித்த பல்வேறு அனுபவங்களும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக இப்போ சொல்லுங்கள் சார் தமிழ் சினிமாவுடைய தற்போதைய சூழல் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து என்னுடைய தகப்பனார் காலத்துலேருந்து சினிமாவில் இருக்கேன் சார் என்னுடைய அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருஷம் தற்பொழுது பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரில் ஒரு டூரிங் டாக்கிஸ் லீஸ் கெடுத்து நடத்துனாங்க சரி அதுக்கப்புறம் அரும்பாவூரில் நடத்துனாங்க அதுக்கப்புறம் வலங்கியமான் அதுக்கப்புறம் சுவாமிமலை அதுக்கப்புறம் கோமல் அப்படிங்கிற ஊரில் போய் மயிலாடுதுறை இப்போ த தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா அதுலேருந்து என்னுடைய சினிமா வாழ்க்கை அப்பாவோட கூட போகிறது வர்றது சினிமா பார்க்குறது அதில் ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்க ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்முடைய சொந்த தேட்டர்லேயே படம் பார்க்குறதுங்கிறது ஒரு பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வெகு சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் அதை கடவுள் எனக்கு அருள் பண்ணார் அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி என்னுடைய வயசு வந்து ஐம்பத்தி அஞ்சு என்னுடைய ஒரு முப்பது வருஷத்தினுடைய அனுபவம் எனக்கு சினிமாவில் உண்டு இப்போது இந்த காலகட்டத்தில் திரையரங்குகள் செயல்படுவதும் திரையரங்கு உரிமையாளர்களும் ச மகிழ்ச்சியாக இருக்காங்களா திரையரங்குகள் நிறைந்து வழிகிறதா திரையரங்குகள் நிறைந்து வழியவில்லை முதல் பாயிண்ட் ரெண்டாவது திரையரங்கு உரிமையாளர்கள் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாவது ஜெனரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் டியூ டு சூப்பர் ஆனிவிட்டி அவங்க ரொம்ப பேர் காலமாயிட்டாங்க இல்லைனா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியான்னு போய் அவங்களுடைய பேரப்பிள்ளைகளோட போய் செட்டில் ஆகிட்டாங்க ரெண்டாவது ஜென்ரேஷன் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நடத்துனாங்க மூணாவது ஜென்ரேஷன்ஸ் ஓஃபார் கன்சர்ன்டு அவங்களுக்கு இது நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை அந்த இடத்தினோட வேல்யூ அவங்க பார்க்குறாங்க இன்றைக்கி என்ன ஒரு இவ்வளோ கிரவுண்டு நமக்கு இடம் இருக்குது இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது இதை கொடுத்துட்டோம்னா ஒரு பத்து கோடி எட்டு கோடியே வரும் இல்லைனா ஜாயிண்ட் வெஞ்சரில் அப்பார்ட்மெண்ட்ஸு ரைஸ் பண்ணிடலாம் இல்லைனா ஸ்டோரி பில்டிங் ரைஸ் பண்ணால் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரெண்ட்டு வந்துடும் ஒரு மாதிரி அவங்க அவங்களுமே வந்து ஒரு பாம்பேலையோ டெல்லியிலையோ செட்டில் ஆகிட்டாங்க இல்லை ஒரு அயல்நாடு போய் செட்டில் ஆகிட்டாங்க ஐடி ஃபீல்டில் போயிட்டாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் திரையரங்கம் நடத்துவதில் பல சிரமங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த லைசன்சிங் சிஸ்டம் நாங்கள் அரசாங்கத்தினுடைய பல டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஒரு விதமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி அதை என்க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டருக்கு நாங்கள் அதை அப்ளை பண்ணி அதை ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் வாங்குறதுலாம் கொஞ்சம் சிரமமான காரியங்களாக இருக்குது அதை அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதை விரும்புறதில்ல ரெண்டாவது படம் போடுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் ஒரு படத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் இன்னொரு படத்துக்கு இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் சில படங்களில் ப்ரொடியூசரை நேரடியாக ரிலீஸ் பண்ணுவார் அதை அவங்கள அணுகி டேம்ஸ் பேசி டெபாசிட்லாம் கொடுத்து அந்த டெபாசிட் ஓவர்ஃப்ளோ வந்ததுலாம் நம்ம கொடுக்க போகிறோம் ரீஃபண்ட் வந்துதுன்னா அவங்கள்ட்ட வாங்குறது தேடுறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையில் இருக்குது அது ஒரு காரணம் விட தாண்டி இந்த பார்வையாளர்களை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் நம்ம தேட்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு இன்றைக்கி என்ன கரண்ட்டு இது வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு உண்டான வசதிகளை கொடுத்து அவங்க சில சேதாரங்களை உருவாக்கி விட்டு போய்விட்டு இப்போ படம் இல்லைன்னா அவங்க சீட்டை உடச்சிருவாங்க அது நமக்கு தான் டேமேஜ் ஆனால் படம் எடுத்த தப்பான டைரக்டர் அவங்க அவங்க அவங்களால தொடக்கூட முடியாது பட் நேரடியாக கிட்டக்க கிடைக்கிறது நான் தான் பாதிக்கப்பட போகிறது நேரடியாக நான் தான் இது ரொம்ப பேருக்கு தெரியாது இது அவங்களோட கோபத்தில் என்னோட சீட்டை உடைச்சிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு சீட்டோட காஸ்ட்டு நாலாயிரரூவா அதை நான் கரெக்ட் பண்ணணுன்னா எனக்கு ஒரு மூவாயிரூவா செலவாகும் ஸோ இன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர்கள் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இல்லை ரொம்ப திரையரங்குகள் அவங்க மூட வேண்டாங்கிற காரணத்துக்காக புதுசாக சினிமா தொழில் ஆசைப்பட்டு அதை காதலிக்கிறவங்க ப பல வந்து லீஸ் கெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அது அந்த தொழில் நடந்துக்கிது சினிமாவை வந்து வாழ வைக்கிறது வந்து பெரிய திரைப்படங்களா அல்லது சிறு முதலீட்டு திரைப்படங்களா பெரிய படங்களும் இல்லை சிறு முதலீட்டு படங்களும் இல்லை எந்த படத்தில் கதைக்களம் நல்லா இருக்கோ அந்த படம் தான் ஓடுது அந்த படம் மட்டுமே தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் திரையரங்க உரிமையாளர்கள் மூணு தரப்புக்குமே லாபம் கொடுக்குற படமாக அமையுது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் அஜித் ரஜினி இவர்களை வந்து நடித்த திரைப்படங்களை வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க அதற்கான திரையரங்கத்தை அதை வந்து திரையிடும் பொழுது கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அவர் வாங்குற சம்பளம் மாதிரி நீங்க திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தொகையை வந்து ஏன் பண்றாங்களா இல்ல என்ன காரணம் பெருமுதலீட்டு படங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு நாங்க கொடுக்குற விலை ரொம்ப அதிகம் அதுக்கு நாங்க கொடுக்குற டேர்ம்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அது எங்களுடைய லாபத்தை தாண்டின விகிதங்கள் தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட்டு வேறு வழி இல்லை ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில் இன்றைக்கி அதை காம்பீட் பண்ணணுன்னா என்னோடய தேட்டருக்கும் ஆடியன்ஸ் வரணுன்னா அந்த படத்தை நான் போட்டி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் வந்து தள்ளப்படுறேன் அந்த மாதிரி அது வரும்பொழுது தான் ஆடியன்ஸ் கூட வந்தால் எனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கூட வரும் கேன்டீன் ரொம்ப நல்லா வசூலாகும் பார்க்கிங்கில் ஒரு நல்ல ஒரு ரெவின்யூ கிடைக்கும் தீஸ் ஆர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பிஸ்னஸ் இப்போ ஒரு டாடான்னு ஒரு படம் வந்தது இப்ப நம்ம ஏஜிஎஸ்ல எடுத்த லவ் டுடே ஒரு படம் வந்து முதலீட்டு படங்களே அல்ல ரொம்ப சாதாரணமான ஒரு சித்தா படம் சார் சித்தா படம் வந்து படம் ரொம்ப அருமையா இருந்தது பட் ரொம்ப பெரிய ரெவின்யூ அந்த படம் ஏன் பண்ணல ஆனா படம் நல்ல படம் அது ஏன் ரசிகர்கள் சில நேரம் அந்த மாதிரி அந்த நல்ல படங்களையும் அவங்க புறக்கணிக்கிறாங்கிறது அந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு நானும் ஒரு முப்பது வருஷமா தேடிட்டே இருக்கேன் ரொம்ப சுமாரான படம் நல்லா ஓடிடும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்றைக்குமே பயப்பட மாட்டேன் கடவுள் மனசாட்சி எங்கள் அப்பா மூணு பேருக்கு மட்டும்தான் பயப்படுவேன் மார்க் ஆண்டனி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஓஹோ மிகப்பெரிய வெற்றி விஷாலுடைய கேரியரில் ஒரு பெரிய வசூல் அப்படிங்கிற படம் மார்க் ஆண்டனி ஆனால் அந்த படம் ஏன் ஓடிச்சுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியலை எனக்கு தெரியல விஷால் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் அது வேற விஷயம் பட் அதுக்குள்ள நான் போக வரணும்ல ஆனா அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய ரெவன்யூ கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் இல்லை பட் அந்த எஸ் ஜே சூர்யா காம்பினேஷன் அந்த செகண்ட் ஆஃப்ல அந்த கடைசி ஒரு ஆஃப் அன் அது ஒரு மாதிரி பரபரப்பா இருந்ததுனால அது ஒரு மாதிரி அதை ஒரு ஜனங்கள் அதை விரும்பி போயிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பார்த்தாங்க ஸோ ஒரு படம் ஏன் ஓடுது அல்லது ஏன் ஓடலன்றது நம்மளால ஆசஸ் பண்ண முடியல ஓஹோ அது யாராலையுமே முடியாது யாருமே வந்து ஒரு அந்த நம்முடைய குழந்தை தப்பான குழந்தை பிறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ எல்லா இயக்குனரும் நல்ல படம் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க எல்லா நடிகரும் நல்ல படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது சில நேரம் அதுல வந்து யானைக்கும் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரஜினி சார் கொடுக்க அதை ஹிட் கிடையாது ரஜினி சார் கொடுக்க ஃப்ளாப்பும் கிடையாது அதே சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் வித் அஜித் அண்ட் விஜய் எவ்ரி ஒன் சூர்யாவுக்கு பெரிய ஹிட் எல்லாம் வந்திருக்கு பெரிய மைனஸ் எல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி விக்ரம தனுஷு சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே வந்திருக்கு இப்போ சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ஸ்டாராக வந்துட்டுருக்கார் அந்த டான் டாக்டர் படமெல்லாம் பெருசாக ஓடிச்சி ஓ ஆனால் ஏன் ஓடிச்சுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல ஆனால் இப்போ ஐலான் வந்து அந்த மாதிரி ஒரு பொங்கல் அன்னைக்கு வெளியான ஐலான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் கலெக்ஷன் இல்லை அது ஓ ஓ ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் சார் கடந்த முதல் இந்த ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்குமாக தமிழ் சினிமாவுல வந்து கொண்டாடக்கூடிய திரைப்படங்கள் இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டக்காயின்னு எங்கேயோ நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்குது எதனால ஏற்பட்டு இருக்கும் நினைக்கிறேன் நல்ல படங்கள் வரல பொங்கலுக்கு வந்து தனுஷ் படமும் சிவகார்த்திகே படமும் கேப்டன் வந்தது அயர்லான் வந்தது லால் சலாம் வந்தது லால் சலாம்னு அதுக்கப்புறம் வந்தது அது எதுவுமே வெற்றி படமா அமையல வடக்குப்பட்டி ராம்சாமினு ஒரு படம் வந்தது எதுவுமே ஒரு பெரிய ரோமியோ வந்தது எதுவுமே ஒரு பெரிய ஒரு வெற்றி படமா அமையல எல்லாமே கலெக்ஷன் சுமார் தான் இந்த சோஃபார் இந்த மார்ச் ஏப்ரல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் பிரேமலுன்னு ஒரு மலையாள படம் அந்த ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் ஒரு ஆறு ஏழு மலையாள படங்கள் நல்ல வசூல் அதுதான் இன்னைக்கு நம்மளை ஓரளவு காப்பாத்துச்சு அதே மாதிரி இந்த ரீரிலீஸ் படங்கள் ஒரு ரெண்டு மூணு படங்கள் இந்த மூணுன்னு ஒரு படம் ஆமா மயக்கம் என்னன்னு ஒரு படம் வாரணம் ஆயிரம்னு ஒரு படம் இப்ப லேட்டஸ்டா கில்லி இந்த படங்கள் தான் நம்மளை காப்பாத்துது திரையரங்கு நடத்துறதுல மிக சிரமம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டி ஆகணும் அந்த கடைசி டேட்டுக்குள்ளே கட்டலைன்னு சொன்னால் என்னுடைய மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் இது ஸ்டாச்சூட்டரி ரூல் எனக்கு மாத்திரம் இல்லை நாளைக்கு உங்கள் வீட்டுக்குமே கூட அதுதான் உங்கள் ஸ்டுடியோவுக்குமே அது அந்த கடைசி தேதி அந்த கடைசி நிமிஷத்துக்குள்ளே கட்டிடணும் கட்டலைன்னு சொன்னால் மின்சாரம் துண்டிக்கப்படும் ஸோ நான் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும் ப்ளஸ் வந்து நான் வந்து அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி செலுத்தணும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்பிஇடின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் உள்ளாட்சி கேளிக்க வரின்னு சொல்லுக்கு இப்போ நம்ம ஜிஎஸ்டிங்கிறது ஒரு நாடு ஒரு வரி ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சினிமாவுக்கு ரெண்டு வரி இருக்குது எதனால அப்படி அது ஆரம்பத்தில் அந்த அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதே அவங்க எடப்பாடி பழனிசாமி சார் கவர்மெண்டில் இருக்கும்பொழுது அந்த எல்பிடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதை நாங்கள் எவ்வளோ அவங்ககிட்ட பேசி பார்த்தோம் இல்லை ஒரு ஆறு மாதம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம அதை மறுபரிசீலனைக்கு பண்ணிக்கலான்னு சொன்னாங்க அவங்க இருந்த நாலு வருஷமும் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த புது கவர்மெண்ட் வந்து அதை எங்களுக்கு பண்ண திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறோம் கவர்மெண்ட்டில் அதை ரீகன்சிடரே பண்ண மாட்டேங்குது ரெண்டு டேக்ஸ் இருக்கோம் அந்த டேக்ஸ் கட்டணும் அதை தாண்டி எங்களுடைய ஊழியர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது இப்போ ஏசியாக இருக்கட்டும் டிஜிட்டல் ப்ரொஜெக்டாக இருக்கட்டும் அதை ஒரு பீரியாடிக்கலாக சர்வீஸ் பண்ணணும் டிஜிட்டல் ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பல்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பல்பு இத்தனை மணி நேரம் தான் அது அது ஓடும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அதுக்கு நாங்க பீரியாடுக்குல அதை மாத்திக்கிட்டே வர வேண்டிய ஒரு அதுக்கு உண்டான செலவுகள் அதே மாதிரி இப்ப நீங்க இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பெருசா நினைக்கிறது ரெஸ்ட் ரூம் தான் பெருசா நினைக்கிறாங்க ரெஸ்ட் ரூம் நல்லா இருந்தாதான் ஒரு மாதிரி ஃபேமிலி க்ரௌடு வருது அப்ப அதுக்கு நான் அந்த ரெஸ்ட் ரூம் அந்த அளவுக்கு நான் பக்காவா வச்சிருக்கணும்னு நான் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணாலும் வரும் இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தியேட்டர் நடத்துறது ரொம்ப சிரமமாக தான் இப்போ இந்த ரீரிலீஸ் படம் மறுவெளியீட்டு படங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வருவது வெளிமாற்று வெளியில் மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த மலையாள படம் கன்னட படங்கள் வந்து இங்கே வந்து ஓடுவதுங்கிறது சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமானதுன்னு ஆரோக்கியம்தான் இப்போ ரீரிலீஸ் படங்கிறது நம்ம தமிழ் படத்தை தான் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை எடுத்து இப்போ நம்ம அந்த அந்த ஏற்கனவே பிரிண்ட்டில் ரிலீஸ் பண்ண படத்தை இப்போ வந்து ரீமாஸ்டரிங் பண்ணி அதை நம்ம வெளியிடுறோம் அது ஒன்றும் தப்பே கிடையாது அதே மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மொழிகள்லேருந்து வரக்கூடிய படங்கள் நம்மளுக்கு ஓடுதுன்னு சொன்னா ஏன் உங்கள் படம் ஜெயிலர் வந்து ஹிந்தியில் ஓடும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அதே ஹிந்திலேருந்து ஒரு படம் நம்மளுக்கு ஓடிடக்கூடாதா கேஜிஎஃப்னு ஒரு படம் நமக்கு வந்து ஓடிடக்கூடாதா காந்தாரன்னு ஒரு படம் ஓடிடக்கூடாதா அவரும் கலைஞர் தானே அவர் கன்னடம் பேசுகிற கலைஞர் அவ்வளோதான விஷயம் வேறு ஒன்றும் ஒன்றும் அவரும் ஒரு கலைஞர் தான் இதே ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் தான் இருக்காங்க இதே சினிமா தான் இதே செட்டு தான் இதே ஷூட்டிங் தான் அங்கேயும் நடத்திட்டு இருக்காங்க கதை நல்லா இருந்தால் ஓடப்போகுது இப்போ நம்ம படங்கள் வெளி மாநிலங்களில் போய் ஹிட் அடிக்குது இப்போ விக்ரம் படம் வெளியில் போய் ஹிட் அடிக்குது ஒரு நம்ம ஒரு துணிவு படம் போய் ஹிட் அடிக்குது ஒரு வாரிசு படம் போய் ஹிட் அடிக்குது அப்போ அவங்க படம் ஏன் நமக்கு வந்து ஹிட் அடிக்கக்கூடாது ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து சரியான ஒரு திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட இருந்து சரியான கணக்கு வரலைன்னு ஒரு பக்கம் நான் படம் ஓடலைங்கிறதுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கதாநாயகர்கள் வந்து சொல்கிற கருத்து சொன்ன சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு பக்கம் இதை நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அனைத்து திரையரங்குகள்லையும் கரெக்டாக தான் கணக்கு கொடுக்கப்படுது ஒவ்வொரு திரையரங்கத்துலையும் ஒரு ஒரு ப்ரொடியூசரோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக படம் சப்ளை பண்ணக்கூடாது சப்ளை பண்ணப்படும் பொழுது அந்த படம் வந்து ஓப்பனிங் ஷோவிலருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து பெர் டே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்குறோம் நானூறுரூபா பெர் டே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அவர் ஒவ்வொரு ஷோவும் முடிஞ்சோடனே அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸுக்கோ இல்லை ப்ரொடக்ஷன் ஆஃபீஸுக்கோ ஃபோன் பண்ணி இத்தனை டிக்கெட் போயிருக்கு இத்தனை ரேட்டு இவ்வளோ ரூபா கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லுவார் நாலு டிக்கெட் போனாலும் அதே தான் நானூறு போனாலும் தான் ஸோ ஹி வி இன்ஃபார்ம் தி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் தி ப்ரொடியூசர் ஸோ அவங்களுக்கு கணக்கெல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு அதில் ஒன்றும் எந்த விதமான இதுவும் இல்லை இன்னொன்று ஒரு படம் நன்றாக ஓடவில்லை என்றால் நம்ம எப்போ தயாரிப்பாளரையோ நடிகரையோ கேட்போம்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டி அதாவது எம்ஜின்னு சொல்லுவாங்க எம்ஜி பேசிஸில் நம்ம தேட்டரில் போடுறோம் ஒரு தேட்டரில் போடுறோம் ஒரு 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 ஊரில் திருவாரூர்ங்கிற ஊரில் வந்து ஒரு படம் எக்ஸ்ன்ற படம் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு போடுறாரு மொத்த வசூலே ஆறு லட்சமோ எட்டு லட்சமு தான் ஆகுதுன்னு சொன்னால் அவரால் அந்த அந்த நஷ்டத்தை தங்கிக்கவே முடியாது ஏன்னா இருபது லட்சரூவா கொடுத்து தான் அவர் அந்த படத்தையே ஸ்க்ரீன் பண்ணுறாரு வெறும் ஆறு லட்சரூவா கலெக்ஷன்னா டேம்ஸ் படி போட்டு பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா தான் ஷேர் நாலு லட்ச ரூபா தான் ஷேர் வரும் அந்த நாலு லட்சரூபா போக பாக்கி பதினாறு ரூபாங்கிறது அவரால் தாங்க முடியாத ஒரு இழப்பாக அமைஞ்சிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நஷ்டம் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்ட அல்லது நடிகர்கிட்டோ நம்ம எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கோம் சார் அஜினி சார்ட்டை வாங்கியிருக்கோம் கமல் சார்ட்டை வாங்கியிருக்கோம் விஜய்கிட்ட வாங்கியிருக்கோம் அஜித்திட்ட வாங்கியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் இப்போ ரஜினி சார் வந்து உசேலனா இருக்கட்டும் பாபாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவரே கொடுத்தாரு கமல் சார் வந்து அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் நிறைய படங்களுக்குலாம் அவரே கொடுத்தாரு டி ராஜேந்திரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் போராட்டம்லாம் பண்ண வேண்டியதே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் வசூல் கம்மின்னு தெரிஞ்சதுன்னா அவரே கூப்பிட்டு நீ எவ்வளோ கொடுத்த கொடுத்தேன் இந்த அவரே தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அதே மாதிரி விஜய் படங்கள் நஷ்டமே ஏற்பட்டதுக்கு நம்ம விஜய்டெல்லாம் நஷ்டம் வித்தியாசம் இல்லை இந்த விவேகம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த படம் ரெண்டாவது நாள் படம் பார்த்துட்டு உடனே தந்தி டிவியில் கூப்பிட்டு நான் பேட்டி கொடுத்தேன் மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே முதல் முதல்ல செய்தி சொன்னது நான் தான் ஓஹோ உடனே என்ன பண்ணாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் கருத்து இதெல்லாம் வந்துச்சு அவங்க அஜித் ரசிகர்கெல்லாம் என்னை வந்து நெட்டிலெலாம் கொஞ்சம் ரொம்ப பாராட்டி அவங்க வழக்கப்படி எல்லாம் பண்ணாங்க பட் அது நமக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலை இல்லை போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போறட்டும் ந நாராயணனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கடன் பணி செய்து கிடப்பதே ஆனால் அஜித் அதில் என்ன கவனம் எடுத்துக்கிட்டாரு அந்த படம் ப்ரொடக்ஷன் சத்யஜோதி அந்த படம் டைரக்டர் சிவா அதே சத்யஜோதி அதே சிவாவை கூப்பிட்டு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் உடனடியாக விசுவாசம்ன்ற படத்தை துவக்குறாங்க விசுவாசம்ன்ற படத்தை துவக்கி அந்த ஏற்கனவே விவேகத்தில் யார் யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு கூட அந்த நஷ்டத்தை சரி பண்ணி அதன் மூலமாக விநியோகஸ்தருக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத ஒன்று அவங்க சரி பண்ணி கொடுத்தார் இப்போ இந்த இருக்கிற ஹீரோக்குள்ளே வந்து தேட்டர் ஃப்ரெண்ட்லி தேட்டர் உரிமையாளர்களுக்கோ ஒரு ஒரு நல்ல நெருங்கிய நட்பு அவங்களுடைய வழியை கொண்டு தெரிந்து அவங்களுக்கு உதவ தயாராக இருக்கக்கூடிய கதாநாயகன் யாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படியா அவன் இவர் அவருனாலும் கிடையாது எல்லாேருமே தேட்டர் ஓடணும்னு நினைக்கிறாங்க இடையில் கொஞ்சம் காலத்துக்கு அந்த கொரோனா வந்த பீரியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச் ஐ திங்ஸோ அப்போது ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சில நெருடிகள் இருந்துச்சு அந்த புதுசாக வந்து திரையரங்கமே இல்லை எப்போ வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சில பேர் மட்டும் அந்த ஓடிடிக்கெல்லாம் போனாங்க அது ஒன்றும் பெரிய சக்ஸஸ் இல்லை இன்றைக்கி நான் இன்னும் இன்றைக்கி உங்கள் அந்த வாவ் தமிழா சேனல் மூலமாக டிக்ளேர் பண்ணுறேன் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த டிஜிட்டல் அந்த சேட்டலைட் ஒரு மார்க்கெட்டை இவ்வளோ ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குன்றத வச்சு அவங்க பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பட் இன்றைக்கி அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டே இல்லை இன்றைக்கி டிஜிட்டலில் படமே வாங்க மாட்டேங்கிறாங்க சேட்டிலைட் காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க நீங்கள் தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக மூணு வாரமாக நாலு வாரமா அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு சன் டிவியில் நான் ரொம்ப 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 ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் அவங்க அந்த விடாமுயற்சியும் அந்த வேட்டையனும் படம் வாங்கினாங்க கடந்த ஆறு மாதமும் எந்த படமும் வாங்கலை இதை யார் மறுத்தாலும் ஆதாரத்தோட நான் எங்கே வேணாலும் நான் பதிவு பண்ண தயார் வேற எந்த படமும் வாங்க வாங்கல ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரே நாளில் வேட்டை விடாமுயற்சியும் சைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மாசமும் ஆறு மாதமும் அவங்க எந்த படமும் வாங்கலை எல்லா டிவியினுடைய நிலமே இதுதான் அதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதனால விலை அதிகமாக கேட்குறாங்க அந்த விலை அவங்களால கொடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூணு நிமிஷம் விளம்பரம் போடணுங்கிறது பொழுது ஒரு படம் வந்து மணி நேரம்னா அதுல இவ்வளோ நேரம் தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும் தான் விளம்பரம் போட முடியும் அந்த அவங்க கொடுக்குற ரூபாயும் அந்த விளம்பரத்துலன்னு வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு டேலி ஆக மாட்டேங்குது ஓஹோ உங்களுக்கு வந்து இப்ப இந்த ஓடிடி வந்ததுக்கு பிறகு பெரிய சவாலா இருக்கிற விஷயமா எது நீங்க பாக்குறீங்க ஓடிடியே ஒரு பெரிய தான் நினைக்கிறோம் இப்போ நீங்க சோஃபா இந்தி சினிமாடு தெலுங்கு மலையாளம் எல்லாமே பார்த்திங்கன்னா தேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் எயிட் வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓடிடி பண்ணணும் டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரி அங்கே ஒரு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்குது இப்போ அதை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் இருக்கோம் அதுக்கு சம்மந்தமான ஒரு சமீபத்தில் எங்களுடைய ஒரு திரையரங்கு உரிமையாளர் சங்க கூட்டம் நடந்துச்சு அதில் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் நம்ம பன்னீர்செல்வம் சார் எல்லாமே கலந்துக்கிட்டு ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கோம் அது சம்மந்தமாக தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் அடங்கி ஒரு கூட்டு கூட்டமும் நடந்துச்சு அது எங்களுடைய விஷயங்கள் எங்களுடைய டிமாண்ட்ஸாக சொல்லியிருக்கோம் அது பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு மூணு வாரம் நாலு வாரத்திலே படம் போடும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு வாரத்தில் நாலு வாரத்தில் சரி அந்த படம் தானே ஒரு மூணு வாரத்தில் டிவியில் வந்துடும் இதில் ஓட்டிகிட்டு வந்துடும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு ஜனங்களுடைய அபிப்பிராய் நான் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய அந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து சரியாக ஓடாமல் போகிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம்னு நான் நல்லா நினைக்கிறேன் ஆனால் அது உண்மையும் கூடாது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்ல ஒரு கொஞ்சம் கேப் விட்டு படம் போடும்போது இப்போ இந்த ரிபல்னு ஒரு படம் இப்போ போன வாரம் ஆமா டியர்னு ஒரு படம் ஜிவி பிரகாஷ் டிஇஆர் டியர் அவங்கள ரெண்டு வாரத்திலேயே கொண்டு போய் போடுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு மரபு மீறின செயல்னு நாங்க நினைக்கிறோம் எங்களுடைய அடுத்த கூட்டத்துல அவங்க நிர்வாகிகள் அவங்க பன்னீர்சாரு சுப்பிரமணிய சாரில் அதை பற்றி விவாதிப்பாங்க இது வந்து ஒரு நீண்ட காலமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஒரு படத்தை வந்து ரிலாக்ஸேஷனை ஓடுறதுக்காக அனுமதிக்காமல் அடுத்த படத்தை கொண்டு வந்து அதில் சுமையில் சுமத்துறது அப்படிங்கிறது வந்து இதை தொடர்ந்து இதை பேசுகிறாங்களே தவிர இதை யாரும் நீண்ட நாட்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருக்குது அது என்ன எதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தவறான புரிதல் தான் ஒரு காரணம் கண்ணு எந்த தேட்டர் காரங்களுமே தேட்டர் நடத்துகிறவங்க நல்லா ஓடுற படத்தை நீத்திட்டு அடுத்த படம் போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு பெருசாக பலன் கொடுக்காது நல்லா ஓடுற படத்தை அதனுடைய கடைசி டெயில் எண்டு வரைக்கும் அதை ஓட்டிட்டு தான் அதை வெளியில் எடுப்பாங்க அதனால் அந்த 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 ஒரு குற்றச்சாட்டெல்லாம் ஒரு தவறான குற்றச்சாட்டு இப்போ நீண்ட காலமாக ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தந்த டீம் ஒரு தயாரிப்பு ஒரு குறிப்பிட்ட எந்த தயாரிக்கு நிறுவனம் சொல்ல வேண்டாம் ஒரு சில நிறுவனங்கள் வந்து தியேட்டரை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படங்களெல்லாம் வெளியிட விடமாட்டுறாங்க அப்படியே ஒரு பெரும் குற்றச்சாட்டவே போயிட்டு இருக்கு உண்மை அது பூரா போய்தான்னு சொல்றேன் அப்படியா அது ஏற்கனவே சன் பீச்சர்ஸ் மேல அது அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப ரெட் ஜெயண்ட் மேல வைக்கிறாங்க அது ரெண்டுமே தவறான குற்றச்சாட்டு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் தியேட்டர் வச்சிருக்கேன் எனக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் வேணும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் கொடுக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தர் அது சன் பிக்சர்ஸாக இருந்தாலும் அந்த ரெட் ஜெயிண்டாக இருந்தாலும் தேனி கண்ணன் நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து எனக்கு எல்லா வெள்ளிக்கிழமே படம் கொடுத்தா கூட தேனி கண்ணனா சப்போர்ட் பண்ணுவேன் இதான் விஷயம் ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு நீண்ட காலம் இருந்தது வந்து பொய் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பொய்ன்னு தான் சொல்கிறேன் தவறான குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன் வேறு எந்த மொழியில் சொன்னால் நீங்கள் அதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிக்கிங்க தவறான குற்றச்சாட்டுன்னு நான் சொல்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீண்ட விளக்கத்தை சொன்னீங்க எனக்கு நன்றி வணக்கம்